துக்கமாகவே இருக்காதீங்க. என்ன இப்போ வந்து நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா இப்போ என்ன ஆகிடும்னு நினைக்கிறீங்க? யாராவது வந்து ஏதாவது தரப்போகிறாங்களா, ஏதாவது செய்ய போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது, கவலையாக இருக்காதிங்க. அதனால் அஞ்சு காசுக்கு பிரயோஜனமே கிடையாது. வேதம் இதை திரும்ப திரும்ப சொல்லுது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, மறுபடியும் சொல்லுகிறேன், என்ன பண்ணுங்க? சந்தோஷமாயிருங்க. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள். ஏன் மறுபடியும் சொல்ல வேண்டியது தெரியுமா? சொல்லிட்டு திரும்பினோடனே என்ன இருப்பாங்க நம்ம ஆட்கள், இவர் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு, அதெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக வருத்தப்பட்டு இருப்பாங்க உட்காந்து. ஏதாவது ஒரு சோகம், ஏதாவது ஒரு கவலை, இது ஒரு ஒரு மனப்பழக்கம் தான். நீங்க பழகிக்கோங்க, எப்பமா சோகமா இருக்கிற மாதிரி இருந்தா நான் சோகமா இருக்க மாட்டேன், சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு உங்களே நீங்க விழிப்புணர்வுக்கு உள்ளாக்கிக்கிட்டே வாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பழக்கமாவே ஆயிடும், பழக்கமாக ஆகிடும். சிலர் இருக்காங்க, அவங்க யாராவது சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா இவங்களுக்கு கவலை ஆகிடும். என்ன எப்போ மத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் வேண்டாமா? அந்த ஆளாவது சிரிச்சுட்டு இருக்கார விடுங்களேன், இல்லை அந்த அம்மாவாவது சிரிச்சுட்டு இருக்க விடுங்களேன், சீரியஸாக இருக்கும். நமக்கு இந்த சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க பொறுப்பு இல்லாதவங்க, அவங்க ரொம்ப சீரியஸ் இல்லாதவங்கன்னு நமக்கு ஒரு மைண்டில் ஏதோ ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா இயேசு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் மேலே இருந்த தைலம் என்ன தெரியுமா? துக்கத்தின் தைலம் அல்ல, ஆனந்த தைலத்தினால் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தார். இப்பமா பரவாயில்லைங்க, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சபையில் என்ன சிரிப்பு அப்படிங்க ஒரு இடத்து வருது, பாஸ் சிரிப்பு நமக்கு சொந்தமே இல்லைங்கிறது நம்ம மைண்டில் ஏறிடுச்சு, சபையில் என்ன சிரிப்பு சொத்தம் அப்படிங்க. பைபிளில் போட்டிருக்குது, வெளியில் இருக்கு துக்கமாக இருக்கிறவங்களை என் ஜப வீட்டிற்கு அழைத்து வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமே, வெளியில இருக்கிற ஆளை உள்ள கூப்பிட்டு வந்து கடவுள் என்ன பண்றாரா? உங்களை கிச்சு கிச்சு மூட்டியாவது அவர் சிரிக்க வைக்காம விட மாட்டார். யாராவது சிரிக்காம வந்தா கிச்சு கிச்சியாவது மூட்டிருங்க, என்ன போட்டு கவலைப்படுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுங்க. சந்தோஷமா மட்டும் இருங்க, வியாதியே வராது. இங்க முக்காவாசி வியாதிக்கு காரணம் என்னது? சோகம். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷத்திற்காக நான் காத்திருக்க போறதில்லை, நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி இருக்கணும், முடிவு பண்ணிடுங்க, சரியா? துக்கமாவே இருக்காதிங்க. என்ன இப்போ வந்து நீங்க சோகமா இருந்தீங்கன்னா இப்ப என்ன ஆயிடும்னு நினைக்கிறீங்க? யாராவது வந்து ஏதாவது தர போறாங்களா, ஏதாவது செய்ய போறாங்களா? ஒண்ணுமே கிடையாது, கவலையா இருக்காதிங்க. அதனால அஞ்சு காசுக்கு பிரயோஜனமே கிடையாது, சரிங்களா? வாழ்க்கை குறித்த கரிசனையா இருக்கிறது வேற, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ஒரு கன்சர்னா கரிசனையா இருக்கிறதுங்கிறது வேற, பிளான் பண்றது வேற, திட்டம் பண்றது வேற, அதெல்லாம் பண்ணுங்க, ஆனா கவலைப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கவலை இல்லை, கலக்கம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் மகிழ்ந்து நான் களி கூற போகிறேன். ஆமென்.